இந்திய குடியரசு நாள் ரிபப்ளிக் டே ஆஃப் இந்தியா இந்திய ஆட்சிக்கான ஆவணமாக இந்திய அரசு சட்டம் 1935 மாற்றமாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் செயலாக்கத்திற்கு வந்த நாளாகும். இந்தியாவின் முக்கிய தேசிய விடுமுறை நாட்களில் இதுவும் ஒன்று. ஆயிரத்து தொள்ளாயிரத்து 1930 இந்திய விடுதலை இயக்கத்தினர் பூர்ண சுவராஜ் என்ற விடுதலை அறைகூவலை நினைவுகூற 26 நாள் விடுதலை நாளாக காந்தியடிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அன்றைய நாளில் நகர்ப்புறங்களிலும் சிற்றூர்களிலும் உள்ளூர் காங்கிரஸ் தலைவர்கள் கூட்டம் கூட்டி காந்தியடிகள் கீழே கண்டவாறு பரிந்துரைத்த விடுதலை நாள் உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர். பொருளாதாரம், அரசியல், கலாச்சாரம், ஆன்மீகம் ஆகிய 4 விதத்திலும் நமது தாய் நாட்டிற்கு கேடு விளைவித்து வரும் ஓர் அரசாட்சிக்கு அடங்கி நடப்பது மனிதனுக்கும் இறைவனுக்கும் செய்யும் துரோகம். அதன் பின்னர் 12 நாள் டிசம்பர் மாதம் 1946 ஒரு நிரந்தர அரசியலமைப்பை உருவாக்குவதற்கான வரைவு குழு உருவாக்கி அதன் தலைவராக P.R. அம்பேத்கர் நியமிக்கப்பட்டார். அந்த குழு ஒரு வரைவு அரசியலமைப்பினை 1947 நவம்பர் 4 நாள் அரசியலமைப்பு சட்டவாக்கையவையில் சமர்ப்பித்தது. 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் எழுதி முடிக்கப்பட்டது. பொது திறந்த அமர்வுகளில் சந்தித்து அரசியலமைப்பின் ஏற்புக்கு முன்னதாக பல விவாதங்கள் நடைபெற்றன. கடைசியாக 1950 308 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒப்புதலுடன் ஆங்கிலம் மற்றும் இந்தி மொழியில் கையால் எழுதப்பட்ட நிரந்தர அரசியலமைப்பு கையெழுத்திடப்பட்டது. அதன் பிறகு 2 நாட்கள் கழித்து 1950 26 மக்களாட்சி மலர்ந்த தினமாக கொண்டாட நேரு அமைச்சரவை முடிவு செய்து அறிவித்து செயல்படுத்தியது. 1950 முதல் இது குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. தேசிய தலைநகரில் நாட்டின் தலைநகர் தில்லியில் இந்திய பிரதமர் மறைந்த இந்திய படை வீரர்களுக்காக இந்தியா கேட்டில் உள்ள அமர் சோதிக்கு வீரவணக்கம் செலுத்துவதுடன் தொடங்கும் விழாவில் குடியரசுத் தலைவர் மூவண்ண கொடியை ஏற்றி படை வீரர்களின் அணிவகுப்பை பார்வையிடுகிறார். தலைநகர் தில்லியில் குடியரசு நாள் அன்று குடியரசு தினவிழா அணிவகுப்பு நடைபெறும். கடந்த ஆண்டில் நாட்டுக்கு மிக பெரும் சேவை புரிந்த படை வீரர்களுக்கான பதக்கங்களும் விருதுகளும் வழங்கப்படுகின்றன. மாநில தலைநகரங்களில் மாநிலங்களில் மாநில ஆளுநர் கொடியேற்றுவதுடன் காவலர் அணிவகுப்பையும் அரசு துறை மிதவைகளையும் பண்பாட்டு நிகழ்ச்சிகளையும் பார்வையிடுகிறார். சிறந்த காவலர்களுக்கு விருதுகள் வழங்கப்படுகின்றன.